அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பருத்தி கொட்டை பாலில் எடுத்து கருப்பு உளுந்தில் சூப்பரான உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி வந்து இடுப்பு வலி இருக்கிறவங்க, மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சத்துமிக்க சூப்பரான பருத்தி கொட்டை பால் உளுந்தங்கஞ்சி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ண ஒரு கப் அளவு முழு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதே அளவு கப்பில் கால் கப் அளவு பருத்தி கொட்டை எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். நம்ம முழு கருப்பு உளுந்து எடுத்துருக்கனால அதுவும் 8 மணி நேரம் ஊறினா தான் நல்லா அரைபட்டு வரும். இப்போ இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். பருத்தி கொட்டையும் கருப்பு உளுந்தையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். நான் வந்து நைட்டு தான் ஊற வச்சுருக்கேன். ஓவர் நைட் நல்லா ஊறட்டும். காலையில் சூப்பராக பருத்தி கொட்டையில் பால் எடுத்து நம்ம சத்துமிக்க கருப்பு உளுந்து உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணலாம். ஓவர் நைட் வந்து பருத்தி கொட்டையும் கருப்பு உளுந்தையும் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த பருத்தி கொட்டையை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம நைட்டெல்லாம் ஊற வைக்கவும் நல்லாவே ஈஸியாகவே அரைப்பட்டுரும். இப்போ இதிலேருந்து நம்ம பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் புளிகிற மாதிரி 2 தடவையாக தண்ணி ஊற்றி கழுவி நம்ம பால் புழிஞ்சு எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த உளுந்தை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. 2 பேட்சை அரைச்சி எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுலேயே அந்த ஜார் வாட்டரையும் ஆட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்தது இந்த உளுந்தங்கஞ்சியில் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் 1 மூடி எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சி ஜாரில் போட்டு எப்போதும் போல் நம்ம தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பாலும் ரெடி பண்ணியாச்சு. தேங்காய் பால், பருத்தி கொட்டை பால், உளுந்து மூணையுமே நம்ம அரைச்சி உளுந்தங்கஞ்சிக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து இனிப்பு சுவைக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன். நம்ம உளுந்து மெஷர் பண்ணின அதே கப்பில் நல்லா வலிய வலிய இடித்து கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு டீ பேனில் ஆட் பண்ணி அதுலேயே 1 கப் அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணி இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு எந்த பதமும் தேவையில்லை. இதில் இருக்க தூசையெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் இப்படி கொதிக்க வச்சுக்கிறோம். கருப்பட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணும்போது டைரெக்டாக பேன்லேயே வடிகட்டிக்கலாம். அவ்வளோதான், எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணலாம். இந்த உளுந்தங்கஞ்சிக்கு பார்த்திங்கன்னா அலுமினியம் இல்லாட்டி நான்ஸ்டிக் பேனில் செய்யுங்க. சில்வரில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்கும். இப்போ இந்த கடாயில் வந்து நம்ம ரெடி பண்ணின உளுந்தை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க பருத்தி கொட்டை பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே 1 பிஞ்ச் அளவு உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுறலாம் கட்டிகள் இல்லாமல். இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃபில் தான் இருக்குது. இதை நல்லா கலந்து விட்டுட்டு தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும். நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போ இதில் வந்து சுக்குத்தூள் பார்த்திங்கன்னா 1-2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஆல்ரெடி வந்து சுக்கை வந்து தோல் சீவிட்டு மிக்சியில் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். அதனால் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட சுக்குத்தூள் இல்லாட்டி 1 துண்டு சுக்கை எடுத்து தோல் சீவி உரல் இடியில் இடித்து நம்ம கருப்பட்டி கரைச்சோம்ல அப்போயே வந்து அடுப்பில் கருப்பட்டியோடையே போட்டிங்கன்னா கருப்பட்டியோடைய கரைஞ்சி அதில் இருக்க எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கிரும். அப்புறம் நம்ம உளுந்தங்கஞ்சியில் அப்படியே வடிகட்டிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கை விடாமல் கலந்து விடலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு கலந்து விடலாம். கட்டிகள் இல்லாமல் அப்போ தான் கலக்க முடியும். பாருங்கள், அப்படியே திக்னஸ் ஆகிக்கிட்டு வருது. ஓரளவு திக்னஸ் ஆகிருக்கு. இன்னும் நல்லா கெட்டி கொடுக்கும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பட்டியை வந்து இதில் வடிகட்டிக்கலாம். இப்போ திரும்பவும் கை விடாமல் கலந்து விடலாம். இது வந்து 1 கொதி வந்தாலே போதும். நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரெடி பண்ணிக்கிட்டா 5 நிமிஷத்தில் உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், அவ்வளவுதான். உளுந்து பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதிச்சாலே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் வாசத்துக்கு 7 ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நான் 7 ஏலக்காய் வந்து பொடியை ஆட் பண்ணவும் கடைசியாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து முழு 7 ஏலக்காய் வச்சுருந்தீங்கன்னா தேங்காய் பால் புளிஞ்சோம்ல, அப்போ தேங்காவை அரைக்கும் போது கூட நீங்கள் 4-5 ஏலக்காயை போட்டு அரைச்சிட்டிங்கன்னா பால் புளியும் போது அதனுடைய எசன்ஸ் அதிலே இறங்கிடும். அவ்வளோதான், ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி கொதிக்கக்கூடாது. தேங்காய் பாலை வந்து பச்சையாக தான் இதில் ஆட் பண்ணணும். அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள்.
இதனுடைய சத்து வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். நம்ம தேங்காய் பாலை வந்து இப்படி ஆட் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் எல்லா வகையான சத்துக்களும் நிறைஞ்ச கருப்புளுந்து உளுந்தங்கஞ்சி பருத்தி குட்டை பால் தேங்காய் பால் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சத்து மிக்க உளுந்தங்கஞ்சியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.